செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி பிலவ ஆண்டு ஆவணி 29ஆம் நாள் அஷ்டமி. நேற்று மாலை 5:41 முதல் இன்று மாலை 3:19 வரை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய உத்தமம். 6 விளக்கு, நெய் விளக்காக இருந்தாலும் சரி, 6 நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி, மலை மீது வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டு ஒரு அர்ச்சனை செய்து வருவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. சூரிய உதயம் 6:03. திதி இன்று மாலை 3:19 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 9:53 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று காலை 9:53 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் கிருத்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ரிஷபராசி என்பர்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மனதில் நினைத்த எண்ணங்களை செய்து முடிப்பீர்கள். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் மேம்படும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு காலகட்டம். மேஷராசி என்பர்கள், குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, சார் நாங்கள் எல்லா எஃபர்ட்டும் போடுறோம், ஆனால் எங்களுக்கு ஏன் வந்து திருமணத்தடை, குழந்தை பாக்கிய தடை, வீடு கட்டினா அதை கட்டணும்னு முயற்சி எடுக்கும்போது அது கட்ட முடியலை, அதற்கப்புறம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் ஒரு படி ஏறுனா 10 படி கீழே இறங்கிறோம், ஒரு ஜான் ஏறுனா முழம் சறுக்கிறோம், இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே விஷயந்தான். அதில் மேஷராசி என்பர்கள், இந்த மூதாதையர்கள் வழிபாடு செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய சங்கடத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பேர் இந்த திதி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அப்பா இல்லாதவர்கள், அம்மா இல்லாதவர்கள் திதி கொடுக்க வேண்டும். தன்னுடைய மூதாதையர்கள், தாத்தா பாட்டி இவர்களுக்கெல்லாம் திதி கொடுப்பது மிக மிக அவசியம். சார் நாங்கள் ஒழுங்காக கொடுத்துட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி மந்த் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகப்பெரிய விசேஷம். எவ்ரி மந்த், இந்த எவ்ரி மந்த்தும் கொடுக்க முடியாதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தை அமாவாசை, மாகல்லி அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த 3 அமாவாசையிலையும் தர்ப்பணம் கொடுத்தாக வேண்டும். நீங்கள் வந்து வருடா வருடம் திதி கொடுத்தாலும் சரி, தெவிஷம்னு சொல்லுவாங்க, அது பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த 3 அமாவாசை நிச்சயமாக திதி கொடுத்தால் உங்களுக்கு நற்பலன்களை உங்களுடைய முன்னோர்கள் தருவார்கள் என்பது ஐதீகம். மந்த்லி மந்த்லி நீங்கள் அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்குறீங்கன்னா வெல் அண்ட் குட், மிகப்பெரிய விசேஷம். குறிப்பாக இந்த பிராமின்ஸு மந்த்லி மந்த்லி அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் கொடுப்பாங்க. அவங்க அதனால தான் மிகப்பெரிய விசேஷமாக உன்னதமாக இருக்கிறாங்க. அதுக்கு இதுதான் ரீசன். நீங்களும் அப்படி மாறணும் அப்படின்னா நீங்களும் மந்த்லி மந்த்லி தர்ப்பணம் கொடுங்க. சார் எங்களால் மந்த்லி மந்த்லி கொடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலி அமாவாசைக்கு நிச்சயமாக தர்ப்பணம் கொடுத்தாக வேண்டும். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தேவிஷம் கொடுத்தாலும் இதை செஞ்சாங்கன்னா
அதையும் செய்யணும் இதையும் செய்யணும் அப்படி செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. இதற்கு மேல் நடக்காதது கூட நல்ல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் என்பது மிகப்பெரிய உண்மை. இதை புரிந்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு. இரண்டாவது, குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிகப்பெரிய அவசியம். மேகராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக குலதெய்வத்தை சரியாக கும்பிட்டுருக்க மாட்டீங்க. குலதெய்வத்துக்கு ஒரு படையல் போட்டு பூஜித்து வர உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்கள், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும், மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும், உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள், வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள், மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான தினம். மிதுன ராசி அன்பர்கள், எண்ணிய பணிகளில் எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகள் மூலம் வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும், கிட்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாள். கடகராசி அன்பர்களே, நண்பர்களின் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும். வியாபார ரீதியான வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். மனதில் இருந்து வந்த தடைகள் நீங்கி புதிய பொலிவுடன் காணப்படுவீர்கள். சிறிய தூர பயணங்களின் மூலம் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். சிம்மராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உடன் பிறந்தவர்கள் உதவியாக செயல்படுவார்கள். தன வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் நீங்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நாள். கன்னியா ராசி அன்பர்களே, மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் அதிகரிக்கும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும். உங்களை பற்றிய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவிகளை செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 6. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். உத்தியோக பணிகளில் எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். விருச்சிகராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சமூக மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் மனதில் உண்டாகும். தன வரவுகளை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும்.
அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும். தனுசு ராசி என்பர்களே, பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் ஏற்படும். வியாபார பணிகளில் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். ஆராய்ச்சி தொடர்பான கல்விகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். ஆன்மீக சிந்தனைகள் மற்றும் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். தனுசு ராசி என்பவர்களும் திதி சம்பந்தமான விஷயங்களில் இந்த மூன்று அமாவாசைகளில் நீங்கள் திதி கொடுப்பது உங்கள் முன்னோர்களின் ஆசைகளை பெற உதவும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். மகர ராசி என்பர்களே, எந்த ஒரு செயலையும் தன்னம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். காப்பீடு சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது. சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். 7.5 சனியில் தான் திருமணத்தை நடத்தி வைப்பார் சனி பகவான். தன்னம்பிக்கையான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். கும்பராசி என்பர்களே, புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வாழ்க்கை துணைவரிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும். பெரிய அளவிலான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் தகுந்த ஆலோசனைகள் பெற்று முடிவுகளை எடுங்கள். வழக்கு சார்ந்த பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும். குழந்தைகளுக்குடனான சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். லாங் டிராவல் போனாலே ஒரு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்க துவங்கிவிடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, எண் 6. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிருங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள். இடம் மாறினா நல்லது நடக்குமா அப்படின்னா நிச்சயம் நடக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் மைண்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணும். வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். மீனராசி அன்பர்கள், சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு புரிதல் ஏற்படும். வியாபார பணிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் மறைகின்ற ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. குறிப்பாக மீனராசி என்பர்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஒற்றுமையை ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன்.